குருப்பியோ நம 29/11/2020 சுஸ்தி ஸ்ரீ சார்வரி வருஷம் தட்சிணாயனம் சரத்ரதோ விருச்சிக மாசம் கார்த்திகை மாதம் 14 சுக்லபக்ஷம் பௌர்ணமி பகல் 1:47 முதல் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய தினம் பௌர்ணமி, கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம், சர்வாலய தீபம், வைகாணச தீபம். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் சர்வாலய தீபங்கள், வைகாணச தீபம் இவைகள் வேறுபட்டு வரும். இன்றைய தினத்தில் எல்லா தீப வைபவங்களும் ஒன்றாக தோன்றுகின்றது. இருளை நீக்கி ஒளியை பெறக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் கார்த்திகை வழிபாடு. உங்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளி பெறுவதற்கு, ஒளி பெருகுவதற்கு, இறையருள் பிரத்யட்சமான அனுகூலத்தை பெறுவதற்கு இன்றைய தினத்தில் அனைத்து பக்தகுடிகளும் தீபம் ஏற்றி வழிபடுங்கோ. உங்களது வாழ்க்கையும் அபரிமிதமான இறை ஆற்றலுடன், ஒளிமயமான எதிர்காலத்துடன் வெற்றியை பெறுவதற்கான தருணங்கள் நாடி ஓடி வரும். நல்வாழ்த்துக்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சூரிய பகவான், கேது பகவான், புத பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் பகல் 11:38 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலன்களை சிந்திப்போம். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் எதையும் சீர்தூக்கி பார்ப்பார்கள். யாராவது உங்கள்கிட்ட ஒரு தகவல் கொடுத்தா அந்த தகவலை உடனே அக்செப்ட் பண்ண மாட்டா. அவள் சொல்லக்கூடிய தகவல் உண்மைதானா அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள். மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள்லாம் உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்துக்கு வந்திருக்காரே அப்படின்னு ரொம்ப பயப்படுறேன். பயப்படாதீங்க. மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குரு பகவான் பாக்யாதிபதி. பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கும் போது வேலை பலு அதிகமாக போகும். வேலை பலு அதிகமாக போகும்பொழுது இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகிறது. மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு விலை உயர்ந்த அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட நாடி வரப்போகிறது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் வழிபடுறது, சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுறது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாட்டுக்கள். ஆடை ஆபரணங்களில் அதிக நாட்டம் உடைய ரிஷப ராசி பக்தகுடிகளே, இந்த வாரத்துடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் போது மனதில் பலவிதமான எண்ணங்கள் குழப்பங்கள் தோன்றினாலும் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக மூத்த சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான விற்பதற்கான பூமி லாபங்கள் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால நடக்கும்போது பார்த்து நடங்கோ. குறிப்பாக 27/12/2020 வரைக்கும் ரிஷபராசியை சார்ந்த பக்தகுடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. ஆர்குமெண்ட்டை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசியை சார்ந்த பக்தகுடிகள் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது, நவகிரக வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாட்டுக்கள்.
பிறரை எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே. மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகக்கூடிய சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. குறிப்பாக பணியாற்றக்கூடிய இடங்களில் சீக்ரசி மெயின்டெனன்ஸ், ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி, பணியாற்றவர்களாக இருந்தாலும் சரி, பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது தனிப்பட்ட ரகசியங்களை வெளியில் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோடு செயல்படுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அபய ராகு அனுக்கிரக கேதுவினுடைய திருநாமாவை தியானிப்பது, தரிசிப்பது, பிரார்த்திப்பது, அர்ச்சிப்பது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பிடிவாதம் இருந்தாலும் நல்ல பிடிவாதமாக காணக்கூடிய கடகராசி பக்தகுடிகளே. கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளிடத்துல சின்ன சின்ன பிடிவாதங்கள் காணப்படும். ஆனா அந்த பிடிவாதங்கள் கூட சில சமயத்துல அவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கறத அனுபவ ரீதியாக சிந்திக்க முடியும். கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய துவக்கம் உங்களது ராசியின் நாதன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது துவங்குகிறது. அபரிமிதமான பொருளாதார மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சில பக்தகுடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை பெற்று வெற்றி பெறுங்கோ. கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளைப் போல ஒரு சிந்தனை சிறப்பு உடையவர்கள் கிடையாது. ஆனால் உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே கடுமையான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறது. உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கோப தாபங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். கோப தாபங்கள்னால நாம் எதையும் சாதிக்க முடியவில்லை. பொறுமையாக இருந்து, நிதானமாக இருந்து, திட்டமிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகள். சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாணவர்களது முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகள் மன தளர்ச்சியை தவிர்த்து உங்களது வளர்ச்சியை நோக்கி உங்களது சிந்தனைகளை சிந்தனை பண்ணுங்கோ. கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் பொது நலத்தில் நாட்டம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே. கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குறிப்பாக கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த கார்த்திகை மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிட போகிறது. மாணவர்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகிறது. கடன் பிரச்சனைகளில் தவித்த பக்தகுடிகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய அருமையான சூழ்நிலைகள். இருந்தாலும் சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாட்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, உங்களால் ஆன தான தர்மங்கள் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாட்டுக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே. துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடங்கோ. நல் வாட்டுக்கள். பாசமும் நேசமும் மிக்க பண்பாளராக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகுடிகளே. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் எப்பொழுதுமே பாசம் மிக்கவர்கள், நேசம் மிக்கவர்கள், இரக்க குணமுடையவர்கள். பிரத்யார் கஷ்டப்பட்டா அவர்களுக்காக மனசை
ரொம்ப இறக்கப்பட்டு உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகளது முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது கல்வி ஆற்றல் பளிச்சிட போகிறது. உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப ரீதியான ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கமானது விருச்சிக ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு நிறைவு பெறப்போகக்கூடிய தருவாயில் இருக்கு. ஆகையினால் பொறுமையாக இருங்கோ. 27/12/2020 பிறகு பல மாற்றங்களை சிந்திக்கலாம், சந்திக்கலாம் என்ற தன்னம்பிக்கை ஆற்றலோட செயல்படுங்கோ. இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய கவலை கட்டங்களை நினைச்சு கவலைப்படாதீங்கோ. 7.5 ஆண்டு காலம் போராடிய உங்களுக்கு ஒரு சில தினங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலோட செயல்படுங்கோ. சப்தமஸ்தானத்தை ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் நவக்கிரக வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்த குடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும்னு சொன்னாலே, ஆனால் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நாம் இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறோமே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகளில் காணப்படுறேன். உண்மைதான், உங்களது ராசி நாதன் வாக்குஸ்தானத்துக்கு 2வது ஸ்தானத்துக்கு வந்தாலும் அவர் நீச்சஸ்தானத்துக்கு வந்திருக்கார். பாக்யாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. அவசரத்தை தவிர்த்துடுங்கோ. கடுமையான எதிர்நீச்சலில் காணக்கூடிய உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் வரும் என்ற பிரார்த்தனை அனுகூலத்தை கொடுக்கும். தனுராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாக உங்களிடத்துல காணப்படுறது. கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானது அனுகிரகம் இருக்கிறதுனாலே கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ. நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன். சூரிய பகவான் புத பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது. குறிப்பாக அரசுத்துறை பணிகள் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு அரசுத்துறை தேர்வுகள், அரசுத்துறை வேலை வாய்ப்புகள், அரசுத்துறை வெற்றிகள் நாடி வரப்போகிறது. மகர ராசியை சார்ந்த அரசியல் சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள், வெற்றிகள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனால செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. கால் பராமரிப்பு, அதாவது பாதங்களை பராமரிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவது நல்லது. மந்தகாரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். குணமிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறது. சுப செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மாற்றங்களை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சிந்தனை செய்து, ஆராய்ச்சி செய்து, பொறுமையாக செயல்படுவது நல்லது. இருந்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீனராசி பக்தகுடிகளே, மீனராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மீன ராசி சார்ந்த பக்தகுடிகள் பௌர்ணமியில் விரதம் இருப்பது மாற்றங்களையும்
இயற்றங்களையும் கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள். அனுகிரகதா ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.